ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுது சுரபி. பொதுவாக நிறைய பேர் சூரியனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சித்திரை மாதத்தில் வீடு குடி போக மாட்டாங்க. பெரும்பாலும் அடுத்து வரும் வைகாசி மாதத்தில் நிறைய பேர் வீட்டை காலி செய்து புது வீட்டிற்கு குடி போவாங்க. நாம் குடி போகும் வீடு லட்சுமிகரமாகவும் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கணுங்க. நிறைய பேருக்கு எப்படி பால் காய்ச்சணும், ஜாமான்களை எப்படி கொண்டு செல்லணும், எந்த மாதத்துல குடி போகணும் அப்படின்னு தெரியறது கிடையாது. நீங்க புது வீடு கட்டி போவதாக இருந்தாலும் வாடகை வீட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜோதிடப்படி வீட்டுக்கு காரகரான சுக்கிரனின் வைகாசி மாதத்திலும் சொத்துக்கு காரகரான செவ்வாயின் கார்த்திகை மாதத்திலும் செவ்வாய் உச்சமடையும் வீடான மகரத்தை குறிக்கும் தை மாதத்திலும் சூரியனின் ஆட்சி வீடான ஆவணி மாதத்திலும் ஒரு வீட்டிற்கு குடி போகலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. நீங்க வாடகை வீட்டுக்கு போறதா இருந்தாலும் புது வீட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் அன்றைய நாளின்படி கணவன் மனைவி இருவருக்கும் சந்திராஷ்டம நாளாக வரக்கூடாதுங்க. கரி நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் பால் காய்ச்ச கூடாது. முக்கியமா குடும்ப தலைவிகளுக்கு அன்றைய தினம் மாத விளக்கு நாட்களாக இருக்க கூடாதுங்க. இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்தில் ஒரு வீட்டில இருந்து மற்றொரு வீட்டிற்கு குடி போவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வேலைப்பளு அதிகம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நாம் ஏற்கனவே வசித்து வந்திருந்த வீட்டோட ராசி, நம்முடைய அதிர்ஷ்டம் இவை அனைத்திலும் நிச்சயமாக மாறுதல்கள் ஏற்படுங்க. ஒரு வீட்டிற்கு முதன் முதலாக குடி போகும் போது உப்பு, புளி, பருப்பு, தண்ணீர், பால் இந்த பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பது நிறைய பெண்களுக்கு தெரியுங்க. இப்போ நிறைய பேர் இரவு நேரத்துலதான் வீட்டை காலி பண்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல குடி போவதற்கு முன்பாகவே தங்களோட வீட்டுல இருக்கும் பொருட்களை கொண்டு போய் புது வீட்டுல வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டு காலையில தான் பால் காய்ச்சுவாங்க. முடிந்த வரைக்கும் ஒரு வீட்டுல பால் காய்ச்சி குடி போவதற்கு முன்பு ஜாமான்களை கொண்டு போய் வைப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. வேறு வழியே இல்ல, சூழ்நிலை காரணமாகவே முந்தைய நாளே பொருட்களை கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்றாலும் முதன் முதலாக அந்த வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது பாய், தலையணை, கட்டில், மெத்தை போன்ற படுக்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. புதிதாக வாங்கிய கட்டில், மெத்தை என்றாலும் அதை முதன் முதலாக நீங்க குடி போக போகும் வீட்டிற்குள் எடுத்துட்டு போக கூடாது. இந்த தவறை நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டில் தொடர் கஷ்டங்கள் வந்து கொண்டேதாங்க இருக்கும். வீடு குடி போகும் போது நாம் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பால் காய்ச்சறது தாங்க. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பசுமாட்டுடைய பாலைத்தான் ஒரு வீட்டில் முதன் முதல்ல காய்ச்சணும். இது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்களை முழுமையாக நீக்கிருங்க. இந்த பால் காய்ச்சுவதில் தான் நாம ஒரு தவறையே பண்றோங்க. புது வீடு கட்டி பால் காய்ச்சினாலும் சரி, வாடகை வீட்டிற்கு போய் பால் காய்ச்சினாலும் சரி, நாம் இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாம இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேர் வாடகை வீட்டில் பால் காய்ச்சும் போது கேஸ் ஸ்டவ்லையோ அல்லது பழைய அல்லது புதிய சில்வர் பாத்திரத்தையோ வச்சு பாலை காய்ச்சிடுறாங்க. இது வீட்டுக்கு அவ்வளவு பெரிய சுபிட்சத்தை தேடித்தராதுங்க. சொல்ல போனா வீட்டில் பல கஷ்டங்கள் வருவதற்கு இந்த தவறும் ஒரு காரணம்தான். மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பில் விறகு வைத்து பித்தளை, வெண்கலம், செம்பு போன்ற உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்துல தான் புது வீட்டுல பாலை முதன் முதலாக காய்ச்சணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மண்ணடுப்பில் பாலை காய்ச்ச பாருங்க. இதுக்காகவே தனியா ஒரு மண்ணடுப்பை வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. மண்ணடுப்பை வைத்து பால் காய்ச்ச முடியல அப்படின்னா கூட நாலு செங்கல்களை அடுக்கி அதுல சமித்து குச்சி, நவகிரக குச்சி அல்லது விறகு குச்சி இதுல ஏதாவது ஒன்ன போட்டு பால் காய்ச்சுவது அந்த வீட்டிற்கு இனிமையை சேர்க்குங்க. இதை நாம் தினமும் செய்ய போறது கிடையாது. சொந்த வீடு அல்லது வாடகை வீட்டிற்கு குடி போவதாக இருந்தாலும் ஒரே ஒரு முறைதான் இதை நம்ம செய்ய போறோம். சுத்தமான நாட்டு பசும்பாலை வாங்கி புது வீட்டிற்கு குடி போகும் போது காய்ச்சி அந்த பால் பொங்கி வழியும் போது வடக்கு பக்கமாக பொங்கி வழிஞ்சது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருந்து பணவரவு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கிழக்கு பக்கமாக பால் பொங்கி வழிஞ்சது அப்படின்னா நீங்க செய்யும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, அதுல நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே பால் மேற்கு பக்கமாக பொங்கி வழிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவாக தீருங்க. தெற்கு பக்கம் பால் பொங்கி வழியும் பட்சத்தில் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, பயப்பட வேண்டாங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அவங்களும் இதை பின்பற்றுவது நல்ல பலன்களை கொடுக்குங்க. உங்களுடைய வீட்டில் முதன் முதலாக பால் காய்ச்சிய அந்த பாத்திரத்தையும் அந்த அடுப்பையும் உங்க வீட்டில் தான் நீங்க வச்சுக்கணுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் அந்த இரண்டு
பொருட்களையும் மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்க. நான் சொல்லிய இந்த முறைப்படி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.